ஸோ சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த காரணம் வாங்கி தீருவாங்க. இது தன்மான பிரச்சனை, இங்கே இருக்க நாலு காரி வாங்கி தீரணுன்றது. வாங்கிட்டோங்க சூப்பரு. எப்போ தம்பி நாலு காரி வாங்கிட்டு அந்த முந்நூறுரூவா திருப்பி கூட நாங்கள் தரமாட்டேன்றா. அம்மா நாலு கார் வாங்கி போட்டாச்சு, இது எப்படி தான் சேல் பண்ணுறது இருட்டுறதுக்குள்ளே? ஐயோ அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஈ அது வேற மறந்துட்டோமே, இது வேற கழுவணுமா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 5 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோ கட்ஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பண்ணக்கூடிய காரை என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கார் ஏலம் நடக்க போகுது. அந்த ஏலத்துக்கு போயிட்டு அந்த ஏலத்தில் வர எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறாங்க. அது இத்து போன காராகட்டும் எந்த காராக இருந்தாலும் போகிறோம், மொத்தம் நாலு கார் பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வரும். அந்த நாலு காரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 583,000 இருக்குங்க. இப்போ அந்த கார் விற்றுறதுனால பார்த்தீங்கன்னா 600,000 ரூபா வந்துருச்சுன்னு ஒரே ஒரு கார் தான் இருக்குது. இதையும் விற்றுட்டோன்னா போதுங்க, நம்மகிட்ட ஒரு 600,000 ரூபா கிட்ட இருந்தாலே போதும். அங்கே வர நாலு காரையும் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம வாழ் தட்டி விட்டுருங்க. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காரை 37,000 ரூபாய்க்கு கேட்குறான். டேட்டே ஒரு 40,300 ரூபாய்க்கு வாங்கிக்கூட, ஏன்னா 300 ரூபாய் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டுறாங்க. ஷியோப்பா வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒரு 3-4 பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஃபார் சேல்ஸ் சிமுலேட்டர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாரும் அந்த வீடியோஸ் பார்க்க வந்தால் மேலே ஐக்கானில் தர இந்த வீடியோ பார்த்து முடிச்சுமே மறக்காமல் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி சூப்பர் கார்ஸ் வாங்குங்க அப்புறம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் எங்கே செஞ்சுட்டா போச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டிங்கை போட்டுரும். நம்ம வந்தனே பாருங்க, ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. 7, 6, 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் ஆக்ஷன். அது அண்ணன் வந்து சில சீக்கிரம் ஆரம்பிங்கடா. எடுத்துனே என்ன வண்டி தான் இது, பார்க்கறதுக்கு ஒரு தினிசாக இருக்கு. ஓரளவுக்கு பழைய மாடல் தான், 6,000 ரூபாய் தான். ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் எடுக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் ஒரு தடவை முடிவு போட்டால் என் பேச்சு நானே கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது என்ன வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தட்டுறோம் தூக்குறோம். இந்த வண்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து போட்டி போடுறானுங்க. டே என்கிட்டயே போட்டி போடுறீங்களா, பத்திரா டே வீட்டில் போய் சேர மாட்டீங்க, நம்மகிட்டே வரானுங்க போட்டிக்கு. வேற வாங்கடா 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 வாங்கடா, அது அந்த பயம் இருக்கணும். முதல் காரையே பற்றி நம்ம வாங்கிட்டோம், ரொம்ப சீப்பாகவே முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது காரு, இதுக்கு கொஞ்சம் பிட் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. ஏன்னா இது 23,000 ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசென்ட் மாடலாக இருக்குது, டேமேஜ் இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்களா, ஏதோ சோறு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நானின்னு ஓடி வரானுங்க. ஏய் அண்ணன் வேறு வெளியே விடுங்கடே, என்கிட்ட இருக்கிற அளவுக்கு உங்கள் யார்கிட்டே காசு இருக்காதுரா, மொத்தத்தையும் நான் தான் நீங்கள் வாங்க போகிறேன். நீங்களாம் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபாய் லாஸு தான். நீங்கள் ஒன்றுமோ நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறேன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வேற யாரா அது அந்த பயம் இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரையும் வாங்கிட்டோம். ஆஹா இந்த கார் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்ல மாடலாகவும் இருக்குது, சூப்பர். இதை பார்த்தீங்கன்னா வாங்கியே தீர்றோம், 48,000. ஐய் அண்ணன் வேறு வெளியே விடு, என்கிட்டயே வந்து போத்தி போடுறீங்களா, வாங்கடா நீங்களா நாளை இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விடுவோம். நமக்கு இந்த கார் கிடைக்கலாம் பரவாயில்லங்க, வேறு எவனோ கிடைக்கூடாது. வாங்க முடியாத அளவுக்கு பதில் ரேட்டை ஏற்றி விட்டுரு போகிறேன். என்கிட்டயே வாடா முடிஞ்சால் 60,000 கொடுத்து வாங்கடா, நீ வேணால் சந்தைக்கு வாடா பார்க்கலாம். எங்கள் பயின்ட்டாங்க நம்மளை பார்த்தனே, அங்கே பாருங்க 60,000 வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் திரு முடிக்கிறானுங்க. அந்த பயம் இருந்தால் நீங்களாம் ஏன்டா இந்த ஆக்ஷனுக்கு வரீங்க, அங்கே பாருங்க அப்படியே ஒதுங்கிட்டானுங்க. 67,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த காரையும் வாங்கிட்டோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தாங்க செலவு பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்குமே, சூப்பர். இந்த கார் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 150,000. இது எப்படியாவது வாங்கி போட்டோன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விற்றுலாம். ஏய் வாங்கடா நீங்களா நான் இன்றைக்கி பார்த்துட்றேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5,35,000 வச்சு ஹைலைட்டர் லோடிங் ஆயிடுச்சு. தூயே சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த காரணம் வாங்கி தீருவாங்க. இது தன்மான பிரச்சனை, இங்கே இருக்க நாலு காரி வாங்கி தீரணுன்றது. வாங்கிட்டோங்க சூப்பரு. எப்போ தம்பி நாலு காரி வாங்கிட்டு அந்த 300 ரூபாய் திருப்பி கூட நாங்கள் தரமாட்டேன்றா. அம்மா நாலு கார் வாங்கி போட்டாச்சு, இது எப்படி தான் சேல் பண்ணுறது இருட்டுறதுக்குள்ளே? ஐய் அது வேற மறந்துட்டோமே, இது வேறு கழுவணுமா? உடல இதோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். உள்ள ஃபியூவில் கண்டிப்பாக இருக்காது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இதை பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவை. அந்த முதல் காதில் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, நான் இதை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல நம்ம ஷோரூம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சேலுக்கு போட்டுடலாம். ஏன்னா 7 மணிக்குள்ளே விற்றா தான் காலிக்காகும். எங்கள் காரோட பிக்கப் நல்லா இருக்குங்க, ஆனால் ஹேண்ட்லிங் பண்ண முடியலங்க, லைட்டாக பார்த்து ட்ரிப்ட் அடிது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, இங்கே பாருங்களேன் கார் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ட்ரிப்ட் ஆகுது, ஆனால் செம்மையாக பிக்கப்பாக இருக்கும், செம்ம ஸ்பீடாகவும் போகுது. இதை எவ்வளோக்கு போட்டால் வந்து வாங்குவானுங்க தெரிலங்க, ஏன்னா கொஞ்சம் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அழும்போது. நம்ம இது 67,000 வாங்கிருக்கணும், ஒரு 90,000 ரொம்ப ஆசைப்பட வேணாம், பேராசை பெருமசம் சொல்லியிருக்காங்க. என்னப்பா கருத்தூசி போடுறேன், ஒரு 90K போட்டுருவோம். இப்போ ஓடி போயிட்டு மற்ற காரெலாம் கொண்டு வந்துடும். நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 காராச்சு பார்த்து நம்ம சேல் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 பார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியிருப்போம், லாம்பங்கனி சேல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம வந்து போட்டுருவோம். மேலே ஐக்கானில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கார் நம்ம லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லை, சூப்பர். இதுக்கு ஃபியூவில் மட்டும் போட்டு
இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் கொண்டு போயிடலாம். அதெல்லாம் ஷோரூம் சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் சிரிச்சிருவீங்க. இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் வந்து ஒரு சின்ன புள்ளி தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷோரூம் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா மாறியே தீர்வு நம்ம ஒரு நாள் ஒரு நாள். ஆஹா, இந்த காரோட ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அந்த கார் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்விஸ்ட் என்னன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரிப்டாக அவ்வளோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குது தெரிஞ்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் தான் பார்த்தீங்கன்னா நானும் யோசிச்சு கேட்குறேன். இதுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும்? சரி, ஒரு 60,000 வைப்போம். ஏன்னா இதை வாங்கினதே பார்த்தீங்கன்னா 30,000த்துக்கு தான் ரொம்ப ஆசைப்பட வேணாம். அது ஒரு 60, இது ஒரு 90, சூப்பர் 150,000. இப்போ கடை கடை ஓடி போயிட்டு அடுத்த வண்டி நம்ம வந்து தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. இது வேணாம், இது டேமேஜ் காரை பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி சேல் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்து நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். இந்த வண்டி எந்த லேக்கில் போகுது தெரியல. இதுதாங்க நம்ம முதல்ல வந்து ஆக்ஷனில் வாங்கின கார். அந்த ஒரு 6500 கொடுத்து வாங்கினாலும் அது இந்த வண்டி தான். எங்க இது கூட நல்லா இருக்குங்க, குறைய சொல்ல மாட்டாங்க. டாப் ஸ்பீடு போனாலும் பரவாயில்ல, ஹேண்டிலிங் பற்றி நல்லா இருக்குது. ஆஹா, நம்ம ஆஃபீஸுக்கு யாரும் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓடுற கைப்பில் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பற்றி சேலுக்கு போட்டுடலாம். ஒரு நிமிஷம் மேம், இது வந்துடுறேன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சீப்பாக தான் வாங்கியிருப்போம். ஒரு 7,000 தான் வாங்கியிருப்போம். 6,000 வண்டி 7,000 கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ அதனால ஒரு 14,999 ரூபா பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். என்ன சொல்லுங்க, வயர் ரைட்டாக ரோலிங் ஆகுது. நிறைய பேர் பார்த்து வீடியோ லைக் கொடுக்காம பாருங்க, லைக் போடுறதுக்கு மறக்க வச்சு லைக் மட்டும் போட்டு பாருங்க. மேடம், இந்த வண்டியோட வேலை 90,000 தான் என்ன சொல்கிறீங்க? என்னங்க 86,600 ரூபாய் கேட்குறான் மேடம். 89,000 ஓகே, உங்களுக்கோசம் ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஓகேவா? அட, சனியும் பிடிச்ச வேலையை ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி தாங்க சொல்லுங்க, நானே பண்ணி தர போகிறேன். அது ஏங்க இப்படிலாம் அப்படின்னு கிடக்கிறா? இப்போ எங்க இங்கே இருக்கு ரெண்டு கார் மட்டும் விற்றா போதும், இன்னும் கஸ்டமர் வர அதுக்குள்ள ஓடிப்பிட்டு அங்கே கடைசி கடைக்கு கொண்டு வந்துடலாம். இல்லை, நம்ம ஆக்ஷனுக்கு கை நிறைய காசு கொண்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா மாதிரி இத்து போன வழியாக கொண்டு வரணுங்க. நீங்கள் போன வழியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம விருப்பத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா லேமோகினி ஆடி கார்டெலாம் வச்சு கொண்டு வந்து நம்ம வெறுப்பேற்றி விட்டானுங்க. அந்த டைமில் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய் தான் இருந்து மூடி இருந்தால் உக்காந்துருந்தோம். இப்போ திட்டத்தட்ட 6,00,000 ரூபாய் கொண்டு போனால் டப்பா வண்டியே கொண்டு வந்து இப்படிலாம் பண்ண அழுத்துருவாங்க. இது நியாயமா? மனம் தாங்க மணி. வீடியோக்கு லைக் போடலாம். இதுமாரி கொடூரமான பாட்டெலாம் கேட்க வேண்டியதுருக்கு. லைக் போடாதங்க மறக்காமச்சு லைக் கூட போட்டு பாருங்க. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூட்டாச்சு. இப்போ வந்து இந்த வண்டி கஸ்டமர் வந்திருக்காங்க. வாங்கக்கா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 14,999 ரூபா தான். என்ன சொல்கிறீங்க? யோசிக்கிறாங்க. என்னங்க 10,000மா அக்கா? 10,000லாம் கட்டுப்படியாவது, ஒரு 12,000க்கு ஓகே. உங்களுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? அட, சனியை பிடிச்சவங்களா? முதல்ல ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க, இப்போ இவன் வந்து 2,000 ரூபாய் கேட்குறா. அடைச்சி, இது என்கிட்ட வாய் தந்து கேட்டு போயிடலாமே. இப்போ இந்த மொட்டை மண்டையில் கார் வைக்கணுமா? டே, மொட்டை மண்டையா இது? 60,000 நான் 38,000 கேட்குறேன். நல்லா ஆலய மண்டியம் பெரு. மூஞ்சலாக பார்த்தா எனக்கு கார் விற்கிற மாதிரி 50,000க்குனா வரியா? என்னது, வாங்க மாட்டியா? உனக்குலாம் கார் விற்க முடியாது, போடா அங்கிட்டு. என்னங்க என்ன மனசாச்சு, நம்ம இவ்வளோ கேவலம் கேட்குறோம்? இங்கே இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களா? வாடா தௌசர் போட்ட தம்பி. என்னங்க அவன் கேட்டு அதே ரேட்டு கேட்குறான்? ஐயோ, இருட்டிருச்சு, டே போங்கடா, சொல்லி வச்சு வந்துட்டிங்களா? டே டே, வேறு எவனாவது வாங்கடா. ஆ, கோட்டு போட்ட அங்கிள், இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா 60,000. என்ன சொல்கிறீங்க? ஒரு டீசெண்டான ப்ரைஸ் சொல்லுங்க. உங்களுக்கு நான் முடிச்சிட லேட்டாயிருச்சு. 42,000 உங்களுக்கு இவன் பரவாயில்ல. அங்கிள் அங்கிள், 42,000 கட்டுப்படியாவது, 45,000 ஓகே. ஓகே வாங்க, ஷியோப்பா வாங்கிட்டு கிளம்புடா தெய்வமே. அந்த ஆண்டி அந்த தௌசர் படம்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் 35 கேட்குறாங்க, வாங்கினாலே கேட்குறானுங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்மளால் சேல் பண்ண முடியாது. காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு. நாளைக்கு இந்த வண்டியை வித்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ் வாங்குங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை அடுத்து வாங்கலான்ட்ருக்கா அந்த வீடியோ என்ன மறக்காம கமெண்ட் சொல்லி போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோ கைசியில் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் குறித்து ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைங்க ஆள் தட்டி விட்டுருங்க. டைம் கிடச்சா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. டேக் கேர், வரட்டா.